மகிழ்ச்சி நிலைக்க வேண்டுமே. யார் நீங்க? பைரவி வீடு இதானே? ஆமா, நீங்க யாரு சொல்லுங்க சார், யார் நீங்க? அவருடைய புருஷன். என்ன சொன்ன? பைரவியோட புருஷனா? ஆமா. அவளுடைய மகளுக்கு தகப்ப? இல்ல, நீ போய் சொல்ற. என்னால நிரூபிக்க முடியாது, அவளால மறுக்க முடியாது. வா, பேசி பார்க்கலாம். பேச வேண்டியது என்னோடதான், அவங்களோட. நாம எதுக்காக இங்க வந்திருக்கோம்? நாம பேசுறத யாருமே கேட்க கூடாது, அதுக்கு தான் இங்க கொண்டு வந்தேன் உன்ன. இப்ப சொல்லு, யாருனே? பைரவி எனக்கு விருந்தானா? ரஞ்சனி என்னால உருவானா? நிறுத்தராவா, செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கவில்லை. என்ன திடீர்னு ஞானோதயம்? எனக்கு பிளட் கேன்சர். நீ அவங்களை சந்திக்க நான் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டேன். எங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நீ யார் தம்பி? நிச்சயமா உன் தம்பி இல்ல, சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது. ஓ, கல்யாணத்துக்கு பைரவி சம்மதிச்சிட்டாளா? ஆதாரமா? ஆனா நீதான் ஆதாரங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இன்னைக்கு பைரவியோட பிறந்த நாள். பிறந்த நாள் அவகிட்டே கேட்பா, அப்ப கிடைக்கும் ஆதார். முட்டாள், வீட்டுக்கு வந்து உன் கண்ணாலேயே பாரு, அப்ப புரிஞ்சுக்குவேன். ஆனா சத்தியமா என்னை திரைப்படுத்திக்க மாட்டேன். ரமணா, சத்திக்கே ஹரிச்சந்திரா வீட்டுதான், சலுக்கே கௌரவேஸ்வரா வீட்டுதான், தானுக்கே கர்ணா வீட்டுதான். ಈ ನಮ್ ಇಸ್ಪೀಟ್ ಆಟಕ್ಕೆ ನನ್ನ ಮಗ ಕೊಂಡಾಜಿ ಉಟ್ಕೊಂಡ ನೋಡಣ್ಣ. ಒಪ್ಪ ಮಾತೇಳ್ದೆ ನೋಡ್ಕೊಂಡ್ ಮಾದಣ್ಣ. ಈ ಹೆಣ್ಣು ಎಂಡ ಜೂಜು ಯಾರು? ಅಮೃತ ಹಸ್ತದಿಂದ 10,000 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟು ನನ್ನ ಉದ್ಯೋಗದ ಲಾಭ ಗಳಿಸಿ ಅಂತ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದೆ.